பிரதான ஆசாரியர். இப்படி இருக்க பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே, நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமாய் இருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவனாய் இருந்தது போல இவரும் தம்மை ஏற்படுத்தினவருக்கு உண்மை உள்ளவராய் இருக்கிறார். வீட்டை உண்டு பண்ணினவன் வீட்டை பார்க்கிலும் அதிக கனத்திற்குரியவனாய் இருக்கிறான். அதுபோல மோசேயை பார்க்கிலும் இவர் அதிக மகிமைக்கு பாத்திரராய் இருக்கிறார். ஏனெனில் எந்த வீடும் ஒருவனால் உண்டாக்கப்படும், எல்லாவற்றையும் உண்டு பண்ணினவர் தேவன். சொல்லப்படப் போகிற காரியங்களுக்கு சாட்சியாக மோசே பணிவிடைக்காரனாய் அவருடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவனாய் இருந்தான். கிறிஸ்துவோ அவருடைய வீட்டிற்கு மேற்பட்டவரான குமாரனாக உண்மை உள்ளவராய் இருக்கிறார். நம்பிக்கையினாலே உண்டாகும் தைரியத்தையும் மேன்மை பாராட்டலையும் முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமாகில் நாமே அவருடைய வீடாயிருப்போம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மகா பிரதான ஆசாரியராய் இருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருடைய மனதிலும் இந்த சிந்தனை இருதயத்தின் ஆழத்தில் பதிந்திருக்க வேண்டும். இந்த நிருபத்தின் ஆசிரியர் இந்த நிருபத்தை வாசிக்கிறவர்களை பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே என்று அழைக்கிறார். நாம் இந்த நிருபத்தினுடைய ஆசிரியரின் சகோதரராகவும் இருக்கிறோம், கிறிஸ்துவனுடைய சகோதரராகவும் இருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவிலே நாம் எல்லா பரிசுத்தவான்களுக்கும் சகோதரராக இருக்கிறோம். நாம் சாதாரணமான உலக பிரகார சகோதரர் அல்ல. கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் பரிசுத்த சகோதரர். நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பதவியினாலோ பட்டத்தினாலோ யாரும் பரிசுத்தராகி விடுவதில்லை. நம்முடைய இருதயம் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். நம்முடைய ஜீவியமும் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். நம்முடைய பேச்சும் செயலும் கிரியைகளும் நடத்தைகளும் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். அப்போதுதான் நாம் பரிசுத்த சகோதரராய் இருப்போம். கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாய் இருக்கிறோம். தேவனுடைய கிருபையின் ஆதாரங்களில் பங்கு பெறுகிறோம். கிருபையின் ஆவியானவரிடத்தில் பங்குள்ளவர்களாக இருக்கிறோம். தேவ கிருபை நமக்கு பரத்தில் இருந்து வருகிறது. நாம் பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாக இருப்பதினால் பரலோகம் இப்பிரபஞ்சத்திற்குள் இறங்கி வந்து மனுஷருடைய ஆத்மாவிற்குள் பிரவேசிக்கிறது. இந்த நிருபத்தின் ஆசிரியர் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசேஷித்த வார்த்தைகளினால் விவரிக்கிறார். அவருடைய விசேஷித்த நாமத்தையும் விசேஷித்த ஊழிய ஸ்தானத்தையும் விவரிக்கிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய அப்போஸ்தலராக இருக்கிறார். நாம் கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் நிரம்பி இருக்கிறோம். நம்மிடத்தில் உள்ள விசுவாசத்தை நம்பி ஜீவிக்கிறோம். இந்த விசுவாசத்தை அப்போஸ்தலராகிய இயேசு கிறிஸ்துவே நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். சத்தியத்தை வெளிப்படுத்துகிறவர் அப்போஸ்தலர் என்று அழைக்கப்படுகிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு விசுவாசத்தின் சத்தியத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார். அதனால் அவர் நமக்கு அப்போஸ்தலராக இருக்கிறார். இயேசு கிறிஸ்து நம்முடைய அப்போஸ்தலர் மாத்திரமல்ல, அவர் பிரதான ஆசாரியராகவும் இருக்கிறார். நம்முடைய ஊழியத்திற்கு அவரே பிரதான ஆசாரியர். பிரதான ஆசாரியராகிய இயேசு கிறிஸ்து செலுத்திய பாவ நிவாரண பலி தேவனுடைய பரிசுத்த சமூகத்தில் அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய பிரதான ஆசாரியராகிய இயேசு கிறிஸ்து பிதாவின் சமூகத்தில் நமக்காக பரிந்து பேசுகிறார். தேவனுக்கும் மனுஷருக்கும் நடுவிலே மத்தியஸ்தராக இருந்து மத்தியஸ்த ஊழியத்தை செய்கிறார். நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவது பிரதான ஆசாரியருடைய பலியையும் அவர் நமக்காக பரிந்து பேசுவதையும் சார்ந்திருக்கிறது. அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமாய் இருக்கிற இயேசுவானவர் கிறிஸ்துவாகவும் இருக்கிறார். இவரே அபிஷேகம் பண்ணப்பட்ட மேசியா. இவர் நம்முடைய இயேசுவாக இருக்கிறார். நம்முடைய இரட்சகராகவும் பரம வைத்தியராகவும் இருக்கிறார். கர்த்தர் நமக்கு தம்முடைய ஊழியத்தில் ஒரு பங்கை பொறுப்பாய் ஒப்பு கொடுத்திருக்கிறார். நாம் கிறிஸ்து இயேசுவை கவனித்து பார்க்க வேண்டும். கிறிஸ்துவானவரே நமக்கு ஊழிய ஸ்தானத்தையும் ஊழிய அந்தஸ்தையும் கொடுத்திருக்கிறார். கிறிஸ்துவின் ஊழியம் மகிமை நிறைந்தது, அது உன்னதமானது. இயேசு கிறிஸ்துவே நம்முடைய விசுவாசத்தை துவக்குகிறவர், அவரே நம்முடைய விசுவாசத்தை முடித்து வைக்கிறவர். நம்முடைய விசுவாசத்திற்கு இயேசு கிறிஸ்து காரணராகவும் ஆதாரமாகவும் இருக்கிறார். நம்முடைய ஜீவியத்திலும் ஊழியத்திலும் நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையே கவனித்து பார்க்க வேண்டும்.
நாம் இப்பிரபஞ்சத்தில் பரிசுத்த சகோதரராய் இருக்கலாம், பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகவும் இருக்கலாம், கர்த்தருடைய ஊழியத்தை நேர்த்தியாய் செய்து கொண்டிருக்கலாம். நாம் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் நாமும் இயேசு கிறிஸ்துவை கவனித்து பார்க்க வேண்டும். நாம் செய்கிற ஊழியத்தை விட நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அதிகமாய் ஊழியம் செய்தவர். அவர் அப்போஸ்தலராகவும் பிரதான ஆசாரியராகவும் ஊழியம் செய்தவர். பரிசுத்த சகோதரராகிய நாம் கிறிஸ்து இயேசுவை கவனித்து பார்த்து நம்முடைய ஜீவியத்திலும் ஊழியத்திலும் ஆசீர்வாதம் பெற வேண்டும். கிறிஸ்துவைப் போல ஜீவிக்க வேண்டும் என்றும், அவரைப் போல உண்மையாய் ஊழியம் செய்ய வேண்டும் என்றும் மேன்மையான தரிசனத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தருடைய ஊழியக்காரர்களாகிய நாம் எப்போதுமே நம்மையே கவனித்துக் கொண்டிருக்கக் கூடாது. நம்முடைய குடும்பத்தை மாத்திரம் எப்போதும் கவனித்துக் கொண்டிருக்கக் கூடாது. இயேசுவை கவனித்து பார்க்க வேண்டும். அப்போதுதான் நமக்குள் மெய்யான சந்தோஷம் இருக்கும். நாம் செய்கிற ஊழியம் ஜீவனுள்ளதாக இருக்கும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அப்போஸ்தலராகவும் பிரதான ஆசாரியராகவும் இருக்கிறார். தம்மை இந்த ஊழியத்திற்கு ஏற்படுத்தினவருக்கு இயேசு கிறிஸ்து உண்மை உள்ளவராய் இருக்கிறார். மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவராய் இருந்தார். பழைய ஏற்பாட்டு காலத்து யூதருடைய சபையில் மோசே தன்னுடைய ஊழியத்தை உண்மையாய் நிறைவேற்றினார். மோசேயை போலவே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் தம்மை ஊழியத்திற்கு ஏற்படுத்தினவருக்கு உண்மை உள்ளவராய் இருக்கிறார். மோசே பழைய ஏற்பாட்டு காலத்தில் உண்மை உள்ளவராய் இருந்தார். இயேசு கிறிஸ்துவோ புதிய ஏற்பாட்டு காலத்திற்கு உரியவர். இயேசு கிறிஸ்து தம்மை ஏற்படுத்தினவருக்கு உண்மை உள்ளவராய் இருக்கிறார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மோசேயை விட அதிக மகிமை உள்ளவர், மேன்மை உள்ளவர். கிறிஸ்துவானவர் மோசேயை பார்க்கிலும் அதிக மகிமைக்கு பாத்திரராய் இருக்கிறார். கிறிஸ்துவே வீட்டை உண்டு பண்ணினவர், மோசே வீட்டில் உள்ள ஒரு அங்கத்தினர். கிறிஸ்துவானவர் தெய்வத்துவம் உள்ளவர். அவர் சபையை திட்டமிட்டு அதை தம்முடைய சித்தத்தின் பிரகாரம் வடிவமைத்திருக்கிறார். கிறிஸ்துவானவர் தம்முடைய சபையை கட்டி எழுப்பியிருக்கிறார். தம்முடைய தெய்வீக பிரசன்னத்தினால் சபையை முடிசூட்டி இருக்கிறார். தேவனுடைய வீட்டில் அவருடைய மெய்யான மகிமை தங்கியிருக்கிறது. கிறிஸ்துவானவரே வீட்டை உண்டு பண்ணினவர். அவரே வீட்டிற்கு தலைவராக இருக்கிறார். மோசே தேவனுடைய வீட்டில் உண்மை உள்ளவராய் இருந்து ஊழியம் செய்தார். கிறிஸ்துவானவரோ தேவனுடைய ஒரே பேரான நித்திய குமாரன். கிறிஸ்துவே சபையை ஸ்தாபித்தவர். சபை கிறிஸ்துவுக்கே உரியது. கிறிஸ்துவே தம்முடைய சபையை தம்முடைய சித்தத்தின் பிரகாரமாக ஆளுகை செய்கிறவர். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மோசேயை பார்க்கிலும் அதிக மகிமைக்கு பாத்திரராய் இருக்கிறார். வீட்டை உண்டு பண்ணினவர் வீட்டை பார்க்கிலும் அதிக கனத்திற்கு உரியவர். எந்த வீடும் ஒருவரால் உண்டாக்கப்படும். எல்லாவற்றையும் உண்டு பண்ணினவர் தேவன். தேவனே தம்முடைய சபையாகிய வீட்டை உண்டு பண்ணினவர். கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாமே அவருடைய வீடாக இருக்கிறோம். நாம் அவருடைய வீடாக இருக்க வேண்டும் என்றால் நம்பிக்கையினால் உண்டாகும் தைரியத்தையும் மேன்மை பாராட்டலையும் நாம் முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருக்க வேண்டும். கிறிஸ்துவின் வழியில் நாம் சிறிது காலம் சந்தோஷமாய் நடந்தால் போதாது. இயேசு கிறிஸ்துவை நாம் முடிவு பரியந்தம் விசுவாசிக்க வேண்டும். நம்முடைய விசுவாசத்தில் நாம் முடிவு பரியந்தம் நினைத்திருக்க வேண்டும். முடிவு பரியந்தம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை உறுதியாக பற்றி கொண்டிருக்க வேண்டும். அப்போதுதான் நாமும் அவருடைய வீடாய் இருப்போம். எந்த வீடும் ஒருவரால் உண்டாக்கப்படும். எல்லாவற்றையும் உண்டு பண்ணினவர் தேவன். நம்மை உண்டு பண்ணினவரும் தேவனே. தேவனுடைய வீட்டிலே மோசே பணிவிடைக்காரராய் இருந்தார். அவருடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவராய் இருந்தார். கிறிஸ்துவானவரோ தம்முடைய வீட்டை உண்டு பண்ணினவர் வீட்டை உண்டு பண்ணியவர் வீட்டை பார்க்கிலும் அதிக கனத்திற்குரியவர். இவ்வாறாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மோசேயை பார்க்கிலும் அதிக மகிமைக்கு பாத்திரராய் இருக்கிறார். தேவனுடைய பரிசுத்தவான்கள் எல்லோரும் பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்கள், தேவனுடைய ஆசீர்வாதங்களில் பங்கு பெறுகிறவர்கள். தேவனுடைய அழைப்பு முதலாவதாக இஸ்ரவேல் தேசத்தாருக்கு கொடுக்கப்பட்டது. மேசியா வரும்போது, அதாவது இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகையின் போது ஜீவனோடு இருக்கிறவர்கள் பூமியை நிரப்புவார்கள். சபையை எடுத்துக் கொள்வதற்காக இயேசு கிறிஸ்து வரும்போது ரட்சிக்கப்பட்டிருக்கிற யூதர்களும் பிரஜாதியாரும் இயேசு கிறிஸ்துவோடு அவருடைய இரண்டாம் வருகையில் பூமிக்கு வந்து ராஜாக்களாகவும் ஆசாரியர்களாகவும்
பூமியை ஆளுகை செய்வார்கள். நித்திய காலமாக பூமியை ஆளுகை செய்வதற்கு அவர்கள் தேவனுக்கு உடன் ஊழியர். தேவனுடைய பரிசுத்தவான்களுடைய அழைப்பு பரம அழைப்பாகும். ஆயினும் பூமியிலுள்ள மனுக்குலத்தார் அனைவரும் பாவம் செய்யாமல் ரட்சிக்கப்பட்டிருப்பார்கள் என்றால் அனைவரும் பரம அழைப்பிற்கு பங்குள்ளவர்களாக இருப்பார்கள். யூதருடைய பிரதான ஆசாரியர், தேவனுடைய அப்போஸ்தலர் என யூத மார்க்கத்தாரால் போற்றப்படுகிறார்கள். மோசேயின் திட்டம் புதிய ஏற்பாட்டில் தொடரவில்லை. நியாயப்பிரமாணத்திலும் ஆசாரியத்துவத்திலும் புதிய பிரமாணத்தில் மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளன. மோசேயின் வீடு என்பது இஸ்ரவேல் தேசத்தை குறிக்கும். கிறிஸ்துவின் வீடு என்பது சபையை குறிக்கும். கிறிஸ்து மோசேயை பார்க்கலும் அதிக மகிமைக்கு பாத்திரராயிருக்கிறார். அவர் பரம அழைப்புக்கு பங்குள்ளவர். நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலர், நாம் அறிக்கை பண்ணுகிற பிரதான ஆசாரியர். கிறிஸ்து தமது வீடாகிய தமது சபையை கட்டுகிறார். மோசே தன்னுடைய வீடாகிய இஸ்ரவேலை கட்டவில்லை. கிறிஸ்து எல்லாவற்றையும் உண்டு பண்ணின தேவன். கிறிஸ்து தமது வீட்டிற்கு குமாரனாக இருக்கிறார். மோசே பணிவிடைக்காரனாய் இருந்தான். கிறிஸ்து தன்னை விட உயர்ந்தவர் என்பதை மோசே முன்னறிந்திருந்தான். மோசேயின் பிரமாணமும் அவருடைய தீர்க்க தரிசனங்களில் செலவும் இயேசு கிறிஸ்துவின் பாடுகளுக்கும் சுவிசேஷத்தின் சத்தியங்களுக்கும் சாட்சி பகர்ந்தன. மேசியா வரும்போது இவை அறிவிக்கப்படும். இயேசு கிறிஸ்து கட்டுகிற வீட்டை குறித்து பவுல் எங்கு விவரிக்கிறார்? நாமே கிறிஸ்துவின் வீடாக இருக்கிறோம். நாம் அவருடைய வீடாக இருப்பதற்கு நம்பிக்கையினாலே உண்டாகும் தைரியத்தையும் மேன்மை பாராட்டலையும் முடிவு பரியந்தமும் உறுதியாக பற்றி கொண்டிருக்க வேண்டும். மனுஷனுடைய பாவங்கள் மனுஷனை தேவனிடமிருந்து பிரித்து விட்டது. தேவனுடைய மன்னிப்பை பெறும்போது தேவனை கிட்டிச் சேரலாம் என்னும் நம்பிக்கையும் நிச்சயமும் விசுவாசிகளுக்கு உண்டாயிருக்கும். பழைய ஏற்பாட்டு காலத்தில் தேவனை கிட்டிச் சேரும் சிலாக்கியம் மனுஷருக்கு அனுமதிக்கப்படவில்லை. தேவன் நியாயப்பிரமாணத்தை கொடுத்த பர்வதத்தை மனுஷரோ அல்லது விலங்குகளோ தொழுவதற்கு தடை பண்ணப்பட்டிருந்தார்கள். தேவாலயத்தின் மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள் பிரதான ஆசாரியர் வருஷத்திற்கு ஒரு முறை உள்ளே செல்வதற்கு அனுமதிக்கப்பட்டிருந்தார். அதுவும் தன்னை சரியாக சுத்திகரிப்பு செய்து கொள்ளாமல் அவரால் தேவனை கிட்டிச் சேர முடியாது. தற்காலத்தில் வாழும் நமக்கோ இயேசு கிறிஸ்துவின் திரு ரத்தத்தின் மூலமாக தேவனை அனுதினமும் கிட்டிச் சேரும் சிலாக்கியம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நமக்கு உதவி தேவைப்படும் போது தேவனுடைய கிருபாசனத்திற்கு நம்பிக்கையோடும் தைரியத்தோடும் செல்லலாம். இந்த நம்பிக்கையினால் உண்டாகும் தைரியத்தையும் மேன்மை பாராட்டுதலையும் நாம் முடிவு பரியந்தும் உறுதியாய் பற்றிக் கொண்டிருப்போமாகில் நாமே அவருடைய வீடாக இருப்போம். நம்மிடத்தில் பாவம் இருக்குமென்றால் தேவனை கிட்டிச் சேரும் சிலாக்கியம் நமக்கு கொடுக்கப்பட மாட்டாது. தேவனும் நம்முடைய ஜபத்திற்கு பதில் கொடுக்க மாட்டார். முடிவு பரியந்தம் நாம் செய்ய வேண்டிய காரியங்கள் ரட்சிக்கப்படுவதற்கு முடிவு பரியந்தம் நிறைத்திருக்க வேண்டும். நித்திய ஜீவனை பற்றிய நம்பிக்கையை உறுதியாய் பற்றிக் கொள்ள வேண்டும். நாம் ஆரம்பித்துக் கொண்ட நம்பிக்கையை முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றிக் கொள்ள வேண்டும். நம்பிக்கையின் பூரண நிச்சயம் உண்டாகும்படி முடிவு பரியந்தம் ஜாக்கிரதையை காண்பிக்க வேண்டும். ஜெயம் கொண்டு முடிவு பரியந்தம் கிறிஸ்துவின் கிரியைகளை கைக்கொள்ள வேண்டும்.